Hi, Assalamualaikum. Welcome back to Burma Paradise Channel. இன்னைக்கு டெண்டர் கோகனட் ஃபாலுடா எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஆனால் நான் மேங்கோ ஃப்ளேவர் தான் வீட்டில் இருக்கு, அதை தான் எடுத்திருக்கேன். பேக்கரோட கம்பெனி ஃபாலுடா மிக்ஸு. நான் பாதி ஃபாலுடா மிக்ஸ் எடுத்திருக்கேன். அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, அதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு நம்ம ஃபாலுடா மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு நல்லா கைவிடாமல் கட்டிப்படாமல் நல்லா கலக்குங்க. நாங்கள் அரை கிளாஸ் தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோம். அதில் வந்து கலக்கிறதுக்கு இதிலேயே கலக்கி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டிப்படாமல் வரும். அந்த அரை கிளாஸ் தண்ணி இதுல ஊத்திடுறோம் நாங்க பால்ல ஊத்தி. இப்ப பால்ல இந்த ஃபாலுடா மிக்ஸ சேர்த்துக்கலாம். நல்லா கிரீமியா வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அத நல்லா அப்படி காய்ச்சிக்கோங்க, நல்லா கிரீமியா வரட்டும். திக் கன்சிஸ்டன்சி வரல, அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டோம். ஆறட்டும், கட் பண்ணி வச்சுக்கோன்னு பார்க்கலாம். ஆப்பிள், அப்புறம் டெண்டர் கோகோனட், கொஞ்சம் எண்ணெயோட தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பலாப்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. மேங்கோ இல்லாதனால பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பிஸ்தா பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஃபாலுடா மிக்ஸை போட்டுட்டு இப்போ டெண்டர் கோகோனட் கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் ஆப்பிள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பப்பாளி சேர்த்து பலாப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபாலுடா மிக்ஸ் மேலே சேர்த்துப்போம். மறுபடியும் டெண்டர் கோகோனட் கொஞ்சம், ஆப்பிள் கொஞ்சம், கொஞ்சம் பலாப்பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ ஃபாலுடா மிக்ஸ் போட்டிருக்கோம், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் ஐஸ்கிரீம் போட்டுட்டு காட்டுறேன். ஐஸ்கிரீம் போடும்போது ஃபாலுடா ஐஸ்கிரீம் மேலே போட்டு கொஞ்சம் க்ரஷ் ஊற்றிருக்கேன், ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஊற்றி. கொஞ்சம் பிஸ்தா நட்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நட்ஸ் போட்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எத்தனை ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணாலும், ரெண்டு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணாலும் போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.